அவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 12ஆம் வகுப்பு பொது தமிழில் இருக்கக்கூடிய இயல் 8, அதில் இருக்கக்கூடிய எல்லா உயிரும் தொழும் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடியதை பார்க்க போகிறோம். இதில் நமக்கு முதல்ல ஒரு பாரதியார் படமும் பக்கத்தில் சாப்பாடு இல்லாமல் மெலிந்து நிற்கிற ஒரு மனிதன் படமும் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் சகத்தினை அழித்துடுவோம். அதாவது ஒரு தனி மனிதனுக்கு உணவு இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தையே அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பாரதியார் சொல்ல. இதுதான் பாரதியின் கூற்று. அது ஜகம் அப்படிங்கிறது உலகம் அப்படிங்கிற வார்த்தை. நமக்கு இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். அந்த பாடத்தில் நமது அடையாளங்களை மீட்டவர் அப்படிங்கிற கட்டுரை, அப்புறம் முகம் சுகந்தி சுப்பிரமணியன் எழுதினது, சிறுபா நாட்டுப்படை வந்து இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் அவர்கள் எழுதினது, ரட்சணிய யாத்திரிகம் வந்து ஹெச்ஏ கிருட்டினார் எழுதினது, அப்புறம் கோடைமலை சாந்தா தத் அப்படின்னு ஒரு அம்மையார் எழுதின குறியீடு அப்படிங்கிற ஒரு கட்டுரை. இதில் முதல்ல என்னென்னு பார்க்கலாம். நமது அடையாளங்களை மீட்டவர் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. நாட்டின் வரலாறு என்பது அந்நாட்டை ஆண்ட அரசருடைய வரலாறு மட்டுமன்று அந்நாட்டில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை வரலாறும் சேர்ந்ததே. ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்தந்த நாட்டின் வரலாறு முதன்மையானதாகும். ஆனால் வரலாற்றை ஆவணப்படுத்தும் வழக்கம் நமது நாட்டிலே மிக அரிதாகவே இருந்தது. எனவேதான் நமக்கு பழைய வரலாறுகள் இன்றும் குறைவாகவே கிடைக்கின்றன. என பெரிதும் கவனம் குவிக்கப்படாத இத்தகு துறைகளில் வெள்ளம்பாய்ச்சி ஆளுமைகள் போற்றத்தக்கவர்கள். ஆய்வு நோக்கில் வரலாற்றையும் பண்பாட்டையும் செழுமைப்படுத்தும் ஆளுமைகளின் ஆய்வும் போற்றத்தக்கது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ பார்க்கலாம். ஒவ்வொரு தேசிய இனமும் தன்னுடைய கடந்த கால வரலாற்றை அறிந்திருந்தால் மட்டுமே எதிர்கால இலக்குகளை அடைய முடியும். அத்தகைய இன வரலாற்றை இலக்கியம், தொல்லியல், கல்வெட்டு, பண்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் தரவுகளை தேடி எழுதிய ஆளுமைகளில் மிக முக்கியமானவர் மயிலை சீனி வேங்கடசாமி. இதழாசிரியராக வாழ்க்கை தொடங்கிய அவர் பள்ளி ஆசிரியராக பணியாற்றபடியே எழுதி முடித்த புத்தகங்களே தமிழர் தம் பழம்பெருமை உணர உதவும் புதையல்களாக விளங்குகின்றன. அவருடைய இளமை காலத்தில் எப்படி இருந்தான்னு பார்க்கலாம். மயிலை சீனி வேங்கடசாமி, மயிலைங்கிறது இன்னைக்கு கூட மயிலாப்பூர் பகுதி, 16/12/1900 சென்னை மயிலாப்பூரில் பிறந்தவர். தந்தை சீனிவாசன் ஒரு சித்த மருத்துவராகவும் அவருடைய தமையனார் கோவிந்தராசன் தமிழாசிரியராகவும் விளங்கியமையால் தம் இளமையிலே தமிழின் மீது தனியாக பற்றும் நுணுகி ஆராயும் திறனும் பெற்றவராக திகழ்ந்தார். தந்தையின் சித்த மருத்துவ பின்புலம், தமையனாரின் பின் தமிழ் பின்புலம் ஆகியவரையே தன்னை வரலாற்று ஆய்வாளராக உருவாக்கியது என்பதை தமிழ்பற்று முன்னோர் வழியாக எனக்கு கிடைத்த சீதனம் அவர் சொல்றது. தமிழ்பற்று முன்னோர் வழியாக எனக்கு கிடைத்த சீதனம், எங்கள் வீட்டில் இராமாயணம் மகாபாரதம் என்ற போன்றவையும் ஏட்டு சுவடிகளும் நிறைய இருந்தன. ஏட்டு சுவடிகளை எடுத்து புரட்டி பார்த்தேன், எதுவும் புரியாது. பின்னால் இவற்றையெல்லாம் படித்து ஆராய வேண்டும் என்னும் எழும். பின்னால் நான் செய்ய புகுந்த இலக்கிய வரலாற்று கல்வெட்டு ஆராய்ச்சிகளுக்கு அன்று மனதில் வித்தூன்றி விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆசிரியர் பயிற்சி பெற்று தொடக்க பள்ளியில் 25 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார். பாடம் கற்பிக்கும் நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் அவர் வளாகம் சாராத ஆய்வாளராக தம்மை உருவாக்கி கொண்டார். கட்டுரையோ நூலோ எழுதும் முன் தரவுகளை சேகரித்து தமது ஆய்வுக்கு ஏற்றதை ஒப்பிட்டு ஐயமிருப்பின் மற்றவர்கள் கேட்டு தெளிந்த பிறகே வெளியிடுவார். அதில் விபுலானந்த அடிகள், அப்புறம் கா சுப்பிரமணியனார், அப்புறம் திருவிகா தோப்பு மீனாட்சி சுந்தரனார், தாதா சர்க்குனர் ஆகிய அறிஞர் பெருமக்களிடம் கொண்டிருந்த தொடர்பு காரணமாக அவரது ஆய்வுக் கட்டுரையில் குடியரசு, ஊழியன், செந்தமிழ்ச்செல்வி, ஆரம்பாசிரியன், லக்ஷ்மி ஆகிய முதலான இதழ்களில் வெளியாகின. மயிலை சீனி ஒரு தமிழ் தேனி. அறிவின் வாயில்களை நோக்கி அவர் கால்கள் நடந்தன. நூலகங்களே அவரது தாயகங்கள் ஆகின. அறிவை விரிவு செய்து அல்லும் பகலும் ஆய்வில் மூழ்கி கருத்து முத்துக்களை தமிழ்நாட்டிற்கு வழங்கினார். புதிய செய்தி தருதல், புது விளக்கம் அளித்தல், இருண்ட பக்கங்களுக்கு ஒளியூட்டுதல், தவறுகளை மறைத்து உண்மையை எடுத்துரைத்தல் என்பனவற்றை ஆய்வு அணுகுமுறைகளாக எடுத்துக்கொண்டார். தொடக்க காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. 1934 தோப்போ மீனாட்சி சுந்தரனார் சிந்தாதிரி உயர்நிலை பேட்டை உயர்நிலைப் பள்ளியில் நடத்திய தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் சர்க்குனர் கிறித்தவமும் தமிழும் என்கிற பொருள் குறித்து உரையாற்றினார். அவ்வுரையை கேட்டு பெற்ற 64 கிறித்தவமும் தமிழும் என்னும் நூலை மயிலையார் எழுதினார். இதுவே அவருடைய முதல் நூலாகும். தமிழின் தொல் இலக்கியம், தொல்கலை, தொல்லெழுத்து ஆகியவற்றில் கொண்ட ஈடுபாடு காரணமாக பௌத்தமும் தமிழும் சமணமும் தமிழும் ஆகிய நூல்களை அவர் இயற்றினார். அச்சமயத்தார்க்கு சமயத்தார் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் அளப்பரியன. அதனை அவர் காழ்ப்புணர்வின்றி நடுநிலை நின்று இந்நூல்கள் வாயிலாக வெளிப்படுத்தினார். அதுபோக சமயம், மானுட வரலாறு,
தொல்பொருள் ஆய்வு, கலை வரலாறு, மொழி ஆய்வு முதலான பல துறைகளில் இவர் கவனம் செலுத்தினார். குறிப்பாக கல்வெட்டு ஆய்வில் இவருக்கு பயிற்சி அதிகம். தமிழ் எழுத்தியலின் வளர்ச்சியை நன்குணர்ந்தவர். வட்டெழுத்து, கோல் எழுத்து, தமிழ் பிராமி ஆகியவற்றில் புலமை பெற்றிருந்த காரணத்தால் சாசனங்களை அவரால் எளிதாக வாசிக்க முடிந்தது. வரலாறு, இலக்கியம், கலையியல், சமயம் என பல துறைகளிலும் நூல்களை எழுதியிருப்பது வேங்கடசாமியின் பன்முக அறிவை விளக்குகிறது. இவர் வந்து 1950களில் கிபு அதாவது 3ஆம் நூற்றாண்டு அதாவது தொடங்கி கிபு 9ஆம் நூற்றாண்டு கிடைப்பட்ட காலங்களில் ஆட்சி புரிந்த மன்னர்களை பற்றி ஆய்வில் ஈடுபட்டார். மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன் ஆகியோர் குறித்த நூல்களை தொடர்ந்து 3ஆம் நந்திவர்மன் என்னும் பல்லவ மன்னனை பற்றியும் அவர் எழுதினார். இது தமிழில் அம்மன்னனை பற்றி எழுதப்பட்ட முதல் நூல் என்னும் பெருமை பெற்றது. இவை தவிர சங்ககால மூவேந்தர்கள், கொங்கு நாட்டு மன்னர்கள், துளு நாட்டு மன்னர்கள், களப்பிரர் மற்றும் இலங்கை குறித்த வரலாறு ஆகியவற்றையும் எழுதினார். மேற்குறித்தவற்றில் வரலாற்றை மட்டும் எழுதாது அதன் அரசியல், பண்பாடு மற்றும் கலை வரலாறுகளையும் பதிவு செய்தார். சங்க காலத்துக்கு பிற்பட்ட காலத்தில் தமிழகத்தை களப்பிரர்கள் என்ற மன்னர்கள் ஆட்சி புரிந்தனர். இக்காலம் தமிழர்களின் வரலாற்றில் இருண்ட காலம் என்று மரபு வழிபட்ட வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருந்தனர். இம்மன்னர் குறித்த ஆய்வு வெங்கடசாமி விரிவாக மேற்கொண்டு களப்பிரர் குறித்த புதிய கண்ணோட்டத்தை களப்பிரர் ஆட்சியில் தமிழகம் அப்படிங்கிற நூல் மூலம் வெளிப்படுத்தினார். கலையியல் ஆய்வுகளில் கலையியல் சார்ந்து தமிழில் வெளியான பல நூல்களுக்கும் வெங்கடசாமியை வழிகாட்டியாக வழங்கினார். இக்கலை ஆராய்ச்சிக்கு அவருடைய பல்துறை அறிவும் தம் இளமை பருவத்தில் அவர் ஓவிய கல்லூரியில் பயின்றதும் இதற்கு உதவியாக அமைந்தது. கட்டடம், சிற்பம், ஓவியம் தொடர்பான இவரது ஆய்வுகள் தமிழ் சமூக வரலாற்றுக்கு புதிய வரவாக அமைந்தன. தமிழரது கலைத்திறனை எடுத்ததும் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் கவின்கலைகள் குறித்து தமிழில் வெளிவந்த முழுமையான முதல் நூல் ஆகும். தற்காலத்து தமிழ் சமூகம் தனது பழைய அழகு கலை செல்வங்களை மறந்து தன் பெருமை அறியா சமூகமாக இருந்து வருகிறது. கலை கலை என்று இப்போது கூறப்படுவதெல்லாம் சினிமா கலை, இசைக்கலைகள் பற்றியே. இலக்கிய கலை கூட அதிகமாக பேசப்படுவது இல்லை. ஏனைய அழகு கலைகளை பற்றி அறவே மறந்துவிட்டனர். எனவே இந்நூல் எழுதப்பட்டது என்று இந்நூலின் முன்னுரையில் மயிலசினி வேங்கடசாமி குறிப்பிடுகிறார். இந்நூல் தமிழக அரசின் முதற் பரிசை பெற்றது குறிப்பிடத்தக்கது. இறைவன் ஆடிய எழுவகை தாண்டவம், நுண்கலைகள், இசைவாணர் கதைகள் ஆகியவை கலை பற்றிய இவருடைய பெருநூல்கள் ஆகும். தமிழ் தனது நூல்களின் படங்களை தாங்களே அறிந்து வெளியிட்டது இவர கலைத்திறனுக்கு சான்றாகும். இலக்கிய ஆய்வுகளை பொறுத்தவரைக்கும் இவர் 1962 அண்ணாமலை பல்கலைக்கழக தமிழ்துறையின் அறக்கட்டளை சொற்பொழிவு ஒன்றை வேங்கடசாமி நிகழ்த்தினார். இச்சொற்பொழிவுகள் மூலம் அவரது ஆய்வு பயணம் தொல்காப்பியம், சங்க இலக்கியம், கல்வெட்டுகள் ஆகியவற்றை நோக்கி நகர்ந்தது. அதன் விளைவாக சங்ககால தமிழக வரலாற்றில் சில செய்திகள், பழங்கால தமிழர் வணிகம், களப்பிரர் ஆட்சியில் தமிழகம், கொங்கு நாட்டு வரலாறு, தமிழ்நாட்டு வரலாறு, சங்ககாலம் ஆகிய நூல்களை எழுதினார். ஆய்வுலகில் மயிலை சீன வேங்கடசாமியின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை கூற வேண்டுமானால் தமிழக வரலாற்றினை பல கோணங்களில் மீட்டுருவாக்கம் செய்ததை குறிப்பிடலாம். தமிழ்நாட்டு வரலாறு என்னும் நூல் இவருடைய மீட்டுருவாக்க முயற்சிக்கு சரியான சான்றாகும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மயிலை வேங்கடசேங்க பற்றி நாரண துரைக்கண்ணன் சொன்ன உருவ விவரிப்பு, அவர் பார்த்து அவருடைய எப்படி அவர் ஆள் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. 5 அடிக்கு உட்பட்ட குரல் வடிவம், அகண்ட நெற்றி, வட்டமுகம், எடுப்பான முக்கு, பேச துடிக்கும் மெல்லுதறுகள், 4 முழ வெள்ளை வேட்டி, காலர் இல்லாத முழுக்கை சட்டை, சட்டை பையில் மூக்கு கண்ணாடியுடன் பவுண்டன் பேனா, கழுத்தை சுற்றி மார்பின் இருபுறமும் தொங்கும் மேல் துண்டு, இடது கரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் புத்தகப்பை, இப்படியான தோற்றத்துடன் கன்னிமாறா நூலகத்தை விட்டு வேகமாக வெளியே வருகிறாரே, அவர்தான் மயிலை சீனி வேங்கடசாமி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. சரி, இங்கே வருவோம். அதான் இவருடைய உருவத்தை பற்றின ஒரு அவுட்ஃபிட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், நமக்கு வந்து ஸ்கெச் அப்படி சொல்லிக்கலாம். சரி, சங்க இலக்கியங்கள் முதலான சிலப்பதிகாரம் முதலிய நூல்களை கொண்டு இலக்கிய தரவுகளை கொண்டு இந்நூலை எழுதியுள்ளார். அதனுடன் துளு மொழியையும் தமிழ் மொழியையும் ஒப்பிட்டு ஆராய்ந்துள்ளார். குறைந்த ஆதாரங்களை கொண்டு ஒரு பெரிய வரலாற்றையே உருவாக்கிய இவரது நுண்ணறிவுக்கு சான்றாக இந்நூல் விளங்குகிறது. தமிழியலுக்கு தேவையான பல்வேறு ஆவணங்களையும் தொகுத்து ஆய்வு செய்யும் பணியை அவர் மேற்கொண்டார். இப்பணியின் வாயிலாக சாசன செய்யுள் மஞ்சரி, மறைந்து போன தமிழ்,
ஆகிய நூல்களை எழுதினார். இவர் வந்து 19வது நூற்றாண்டு தமிழ் இலக்கியம் என்னும் நூல், இவருடைய நூல் வந்து ஒவ்வொரு நூற்றாண்டையும் எவ்வகையில் ஆவணப்படுத்துகிறது என்பதற்கான முன்னோடி நூல் எனலாம். இதே போல மறைந்து போன தமிழ் நூல்கள், இது போல மறைந்து போன தமிழ் நூல்கள் அப்படிங்கிற நூல் வந்து வேங்கடசாமி அவர்களின் அரிய ஆவண பணிகளில் உண்டாகும். இந்நூல் தமிழ் மறுமலர்ச்சிக்கு பெரும் ஊக்கம் அளிப்பதாக அமைந்தது. இந்நூலில் பரந்த தமிழ் இலக்கிய இலக்கண பரப்பில் உறைந்த அந்த செய்திகளை தொகுத்து மறைந்து போன 333 நூல்கள் தொடர்பான குறிப்புகளை நம் முன்னிறுத்துகிறார். தமிழ் ஆய்வு மரபில் சொல் ஆய்வுகளை மேற்கொள்ளாத ஆய்வாளர் இல்லை. நீண்ட வரலாறு கொண்ட மொழியின் சொற்களில் இவ்வகையான ஆய்வுக்குரிய ஏதுக்கள் மிகுதியாகும். இவர் பற்றி சொல்ற பாரதியார் பாரதிதாசன் என்ன சொல்றாருன்னா, தாங்கடன் இருந்தபோதும் தமிழ் கடலற்ற அண்ணல் வேங்கடசாமி என்பேன். விரிவரு தமிழர் வெறுமை ஓங்கிட செய்வதென்றே உயிர்ப்பணியாக கொண்டோன் வீங்கிட மாட்டான் கல்வி விளம்பரம் விளைதல் இலான் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்போ தன்னை பற்றின ஒரு விளம்பரம் இல்லாத ஒரு எளிய மனிதர் அப்படிங்கிறத பாரதிதாசன் குறிப்பிடுகிறார். சரி, இப்பாடத்துக்கு வரலாம். வேங்கடசாமி தொடர்ச்சியாக இத்தகைய சொல்லாய்வு பணியை மேற்கொண்டு வந்துள்ளார். செந்தமிழ் செல்வி என்னும் இதழில், அதாவது செந்தமிழ் செல்வி என்னும் இதழில் அவர் எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகள் அஞ்சரை தும்பி என்ற தொகுப்பாக வெளியிடப்பட்டது. வேங்கடசாமி அவர்கள் மலையாளம், கன்னடம், சமஸ்கிருதம் பாருங்க, மலையாளம், கன்னடம், சமஸ்கிருதம், பாலி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் பயிற்சி விடுவார். எனவே மகேந்திரவர்மன் எழுதிய மத்த விலாசம் அப்படிங்கிற நூலை, நாடக நூலை ஆங்கில வழியாக தமிழாக்கி உள்ளார். தமிழ் பண்பாட்டிலும் தமிழர் வரலாற்றிலும் ஆழ்ந்த அக்கறை கொண்ட மயிலசின் அவர்கள் தமிழர் பண்பாட்டின் தனித்தன்மையை நிறுவுவதில் உறுதியான பார்வை கொண்டவர். 20வது நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியாவில் இந்தியவியல் என்ற வட்டத்திற்குள் பேசப்பட்ட தமிழகத்தின் வரலாற்றை அதிலிருந்து மீட்டு திராவிட இயலாக அடையாளப்படுத்தியதில் இவருடைய பங்கு குறிப்பிடத்தக்கது. அதன் பயனாக இன்று திராவிட இயல் தமிழியலாக வளர்ந்துள்ளது. இப்போ இவருடைய கட்டுரைகளை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிறுபான்மை சென்ற வழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து வேங்கடசாமி அவர்கள் வரைந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த பகுதியில் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து மதுராந்தகம் தாலுக்கா, அதுலேருந்து தகுக்கிட இதெல்லாம் எடுத்து அப்படி இங்கே வரும் ஓய்மா திண்டிவனம் இங்கே வரைக்கும். இது வந்து அவர் பயணம் செய்த பாதை. யார் சிறுபான சென்ற பெருவழி நிலப்படம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்க கலிவெளி ஏரி இன்னைக்கு இருக்கு, மரக்காணம் இருக்குது, எயில்பட்டினம்ங்கிறது இன்னைக்கு இருக்க மரக்காணம், அப்புறம் ஆமூருங்கிற ஊருக்கு, அப்புறம் நல்லூருங்கிறது, இடைக்காலி நாடு, இதெல்லாமே அவர் இது பண்ண பாதைகளாக இருக்கின்றன என்பதை மயில் வேங்கடசாமி நமக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறார். அடுத்து பார்க்கலாம். எழுதுகிறவன் அல்ல வரலாற்று ஆராய்ச்சி நூல்களை, அதாவது எதை எழுதுகிறவன் அல்ல, நான் கதைகளையும் நவீனங்களையும் எழுதுகிறவன் அல்ல, வரலாற்று ஆராய்ச்சி நூல்களையும் தமிழ் இலக்கிய ஆராய்ச்சி நூல்களையும் எழுதுகிறவன். ஆராய்ச்சி நூல்களை பெரும்பான்மையோர் படிப்பதில்லை, மிகச்சிறுபான்மையோரை படிக்கின்றன என்பதை நான் நன்றாக தெரிந்தே ஆய்வு நூல்களை எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி வருந்தி எழுதியுள்ளார். இது வரலாற்றின் மீது அவருக்குள்ள ஈடுபாட்டையும் உழைப்பையும் பறைசாற்றுவதோடு தமிழர் தம் வரலாற்றை பொருட்படுத்தாத போக்கினையும் அறிவிக்கிறது. எனவேதான் சுவாமி விபுலானந்த அடிகள் மயிலசீனி வேங்கடசாமி ஆண்டில் இளைஞராக இருந்தாலும் ஆராய்ச்சி துறையில் முதியவர், நல்லொழுக்கம் வாய்ந்தவர், நல்லோருடைய கூட்டுறவை பொன்னே போல் போற்றுபவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இவர் வந்து ஆராய்ச்சி பேரறிஞர்கள் தலைப்பில் கொடுத்துருக்காங்க. மயிலை சீனியரால் பல ஆய்வுகள் தமிழர்களுக்கு முதன் முதலாக வழங்கப்பட்டவை. இவர் ஆய்வுகள் அறிஞருக்கு மட்டுமன்றி பொதுமக்களுக்கும் அறிவு விருந்தோம்பியவை. பல ஆய்வுகள் கிளைவிடுவதற்கு அடிமரமாக இருந்தவை இவரது ஆய்வுகள். வேண்டாத நூல் இது என்றோ, நூலில் வேண்டாத பகுதி இது என்றோ ஒதுக்க முடியாதவை இவரது எழுத்தாளுமை திகழ்ந்தது. தமிழக வரலாற்று கழகத்திலும் தமிழக புலவர் குழுவிலும் உறுப்பினராக இருந்து பெருந்தொண்டாற்றிய வேங்கடசாமிக்கு 1962 தமிழ்ச்சங்க தமிழர் எழுத்தாளர் சங்கம் பாராட்டி கேடயம் வழங்கியது. மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் தமிழ் பேரவை செம்மல் என்ற விருதினை அளித்தது. தமனது ஓயாத உழைப்பினாலும் தேடலினாலும் கடுமையான உழைப்பாலும் அரிய ஆய்வு முடிவுகளை கொணர்ந்த இம்மனிதருக்கு மாமனிதருக்கு அறிஞர்களுக்கு கூடி சென்னை கோகலை மண்டபத்தில் மணிவிழாட்டு ஆராய்ச்சி பேரறிஞர் என்ற பட்டத்தை வழங்கினார். திருமணமே செய்து கொள்ளாமல் இல்லறத்துறவியாக வாழ்ந்து தம் வாழ்வை முழுமையாக தமிழியல் ஆய்வுக்கு ஒதுக்கியவர் மயிலை வேங்கடசாமி. அவர் நாம் தாழாமல் இருக்க தம்மை தாழ்த்தி கொண்டவர், நமது பெருமைகளை ஆய்வு நோக்கில் விரித்துரைத்தவர்.
நமது சுய அடையாளங்களை மீட்டவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, புதிய செய்திக்கான ஆய்வு அப்படிங்கிறதுல சேரன் கொடிக்கு வில், சோழன் கொடிக்கு புலி, பாண்டியன் கொடிக்கு மீன் என்று மரபான சின்னங்கள் குறிப்பிடப்பட்டுள்ள மற்ற சின்னங்கள் பற்றிய குறிப்புகள் ஆய்வுலக அறியாதவை. சங்ககால பசும்பூன் பாண்டியன் கொடியில் யானை சின்னத்தை கொண்டிருந்தான் என்ற செய்தி அகநானூற்றில் இருப்பதை முதன் முதலில் அறிந்து வெளிப்படுத்தியவர் மயிலை வேங்கடசாமி. இப்படி அவர் வெளிப்படுத்திய அரிய செய்திகள் பல. மாணவர்கள் இந்த பாடத்தை கற்று படித்து தெரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.